ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கீழடி மியூசியம்க்கு தான் போக போறோம். வாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போலாம். ஆக்சுவலா நாங்க போன ரூட் என்னன்னா, தெப்பக்குளத்துல இருந்து டைரக்டா சிலைமான் போகக்கூடிய ஒரு ஆட்டோல ஏறிட்டோம். ஆட்டோல ஏறினதுக்கு அப்புறம் அவர்கிட்ட கீழடி போகுமா அப்படின்னு கேட்டோம். அவரும் போகும்பா, பட் ஆனா எக்ஸ்ட்ரா மணி தான் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் டைரக்டா ஆட்டோல ஏறிட்டோம். ஆட்டோவும் வேகமா கீழடி வில்லேஜ்குள்ள நுழைஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு 2 மினிட்ஸ்லயே டைரக்டா எங்களை போய் மியூசியம் வாசல் இறக்கி விட்டாங்க. இவ்வளவு நாள் மதுரையில இருந்திருக்கோம், பட் ஆனா கீழடி போனதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால மியூசியம்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே ஒரு மாதிரி கூஸ்ப மோமெண்டாவே மாறிடுச்சு. வரலாற்றுல ரொம்பவே சிறப்பான ஒரு இடம் நம்ம மதுரையில இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம எல்லாருமே பெருமைப்படக்கூடிய விஷயம் தான். அப்படிப்பட்ட கீழடி அருங்காட்சியகத்தை வாங்க சுத்தி பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்ல ரெண்டு வாட்ச்மேன் இருந்தாங்க. அவங்க கிட்ட இருக்க ரெஜிஸ்டர் நோட்ல கையெழுத்து போட்டுட்டு தான் உள்ள போகணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப போட்டுட்டு அப்படியே நாங்க லெப்ட் சைடு வந்தோம். அங்க பார்த்தா ரொம்பவே பெரிய ஒரு மேப் ஒன்று இருந்துச்சு. அது வேற எதுவும் இல்ல, நம்ம தமிழ்நாடோட மேப் தான். நம்ம தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இந்த மாதிரி அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க அண்ட் வித்தியாசமான கோவில்கள் தலங்கள்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத இதில் போட்டிருந்தாங்க. அண்ட் அப்படியே இதை சுற்றி பார்க்கும்போது இந்த கீழடியோட சிவிலைசேஷன் எப்படி உருவாச்சு, நம்ம வைகை ஆற்றங்கரை பக்கத்தில் தான் உருவாயிருக்கு, ஸோ அது எந்த மாதிரி உருவாயிருக்கு அப்படின்றத பற்றின மேப்ஸு நிறைய ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தாங்க. அண்ட் அங்கங்கே இந்த மாதிரி பெரிய டிவி ஸ்க்ரீன்ஸ்லாம் வச்சு இந்த அகழ்வாராய்ச்சி எப்படி நடந்தது, எங்கெல்லாம் நடந்தது அப்படின்றத ஒரு அனிமேஷன் வீடியோவாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிட்டே இருந்தாங்க. அப்புறம் நம்ம வைகை ஆற்றங்கரையில் எந்த மாதிரியான தொல்லியல் இடங்கள் இருக்கு அப்படின்றதுக்குரிய மேப்பும் அதை பத்தின நிறைய போட்டோஸும் கூட வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கீழடியை தோண்டி எடுக்கிறப்ப அது இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. உண்மையிலே இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கறப்ப நமக்கு ரொம்பவே பிரமிப்பா இருக்கு. அவங்க வாழ்ந்த இடத்துல இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கோம் அப்படின்றதே ரொம்ப பிரமிப்பா தான் இருக்கு. அப்படியே ரைட் சைடு வந்தோம்னா நேரா நம்ம என்ட்ரன்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு செட் போட்டு வச்சிருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இதெல்லாம் உண்மையிலே அந்த இடத்துல தோண்டி எடுக்கப்பட்ட பானைகள் நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு செட்டிங் அப்படின்னு. அண்ட் அப்படியே ரைட் சைடு வந்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நிறைய போஸ்டர்ஸ் இருந்துச்சு. அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்த கீழடி எக்ஸ்கவேஷனோட ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு மொத்தம் தெலுங்கு, கன்னடா, மராத்தி, தமிழ், இங்கிலீஷ்னு சொல்லிட்டு மொத்தம் 24 லாங்குவேஜஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம். இதோட எண்டில் நிறைய டூல்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் எதுக்குடா இங்கே வச்சிருக்காங்கன்னு பார்த்தா, இந்த எஸ்கவேஷனுக்கு இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ட்ரன்ஸே தாண்டி உள்ளே போனோம். உள்ளே போனதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க வேண்டிய இடம் இன்னும் நிறையா இருக்குன்றதே தெரிஞ்சிச்சு. அங்கே தோண்டி எடுக்கப்பட்ட பொருட்களுக்காகவே தனித்தனியாக டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டிபார்ட்மெண்ட் தான் இருந்தது. இது உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய கண்ணாடிக்குள்ள ஒரு விலங்கோட எலும்புகள்லாம் வச்சிருந்தாங்க. இந்த எலும்புகள்லாம் பார்த்த செகண்ட்ல என் தம்பி எனக்கு நல்லி எலும்பு ஞாபகம் வந்துருச்சுக்கான்னு சொல்லிட்டு கூட கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்படி நாங்கள் காமெடி பண்ணிட்டு இருக்கப்போ அங்க உள்ள ஒரு ஸ்கிரீன்ல இந்த எலும்புகள்லாம் எந்த விலங்கோட எலும்பா இருக்கும் அப்படின்றத அழகா அனிமேஷன்ல காமிச்சிருந்தாங்க. அதை பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு. இப்படி மூவ் ஆகி போறப்போ அங்க வித்தியாசமா ரெக்டாங்கிள் ஷேப்ல எல்லாம் கல்ல அடிக்கி வச்சிருந்தாங்க. என்னன்னு பார்த்தா, இப்ப நம்ம நார்மலா யூஸ் பண்ற செங்கல் மாதிரியே அந்த காலகட்டங்கள்ல இந்த ஸ்கொயர் ஷேப் செங்கலை தான் பயன்படுத்தி இருக்காங்க. இந்த போட்டோவை பார்த்தாவே தெரியும், இந்த கற்களை வச்சுதான் அவங்க வீடுகள்லாம் கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கதுதான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட உரை கிணறுன்னு சொல்கிறாங்க. அதாவது நிறைய உரைகளை ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி அது கிணறு மாதிரி வடிவமைச்சிருந்துருக்காங்க. இதுக்கப்புறம் செராமிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்குள்ளே போனோம். அதுக்குள்ளே பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க செஞ்ச மட்பாண்டங்கள் தான் அதிகமாக இருந்துச்சு. இந்த ஒரு மண்பானை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதை தான் ஒரு செட் மாதிரி செஞ்சு என்ட்ரன்ஸ் கிட்ட வச்சிருக்காங்க. அப்போதைக்கு இந்த மண்பாண்டங்கள் எல்லாத்தையுமே எப்படி வைக்கோல் மூலமா சுட்டு உருவாக்கினாங்கன்றதையும் அனிமேஷன்ல அழகா காமிச்சிருந்தாங்க. ஒரு இடத்துல மட்டும் இந்த மாதிரி பிரம்மாண்டமான பானை ஒன்று வச்சிருந்தாங்க. அதுல இருக்க டிசைன்ஸ் கூட ரொம்பவே துல்லியமா இருந்துச்சு. அடுத்ததாக அவங்க யூஸ் பண்ண ஆடை ஆபரணங்கள் எல்லாத்தையும் பற்றி ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. அதுக்குள்ளே போய் பார்த்தா இன்னும் அங்கே சில பேர் கண்ணாடியெல்லாம் சரி பண்ணுற வேலையை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. உள்ள பழங்காலத்து நூல்கண்டுகள்லாம் வச்சிருந்தாங்க. அதையும் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனில் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. இன்னும் உள்ள மூவ் ஆகி போகிறப்போ அவங்க யூஸ் பண்ண பாசி மணிகள் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இன்னும் அப்படியே இருந்தது.
அடுத்ததா கடல் வணிகம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த டிபார்ட்மெண்ட்குள்ள போனோம். அதுக்குள்ள போய் பார்த்தா என்ட்ரன்ஸ் கிட்டே ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு கல்லை ஷோகேஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல பார்த்தோம்னா பன்றியோட சிம்பிள் போட்டுருந்துச்சு. இது என்ன கல்லுன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே என்ட்ரன்ஸோட எட்ஜில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மயில் முகப்போட ஒரு அழகான ஷிப் ஒன்று உட்லே பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த கப்பல் பார்க்கறதுக்கே அழகாக இருந்தது, அதனால இது கூட ஒரு 4-5 செல்ஃபி கூட எடுத்துக்கிட்டோம். அப்படியே ரைட் சைட் போனோம் அப்படின்னா ரோம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட மட்பாண்டங்கள்லாம் நம்ம கீழடியில் கிடச்சிருக்கு. அண்ட் அவங்களோட நாணயங்கள் கூட இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இது மூலமாக என்ன தெரிய வருது அப்படின்னா நம்ம கீழடியிலிருந்து ரோம் நாட்டு வரைக்கும் கூட கடல் வணிகம் நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு இதிலிருந்தே தெரிய வருது. இதை பார்த்துட்டு வெளியில வந்தா மியூசியம்க்கு சென்ட்ரலேயே இந்த மாதிரி இடம் இருந்துச்சு. இது பாக்குறதுக்கே ரொம்பவே அழகா இருந்துச்சு. பக்கத்துல போய் ஜூம் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இதுவும் உண்மை கிடையாது, இதுவும் செட்டு தான். கீழடி தோண்டி எடுக்கப்பட்டப்ப எப்படி இருந்தது அப்படின்றது தான் இங்க ஒரு மாடலா பண்ணி வச்சிருக்காங்க. இதுல பார்த்தாலே தெரியும் இதுல வீடுகள்லாம் எப்படி கட்டியிருக்காங்க அண்ட் பைப் லைன்ஸ் எல்லாம் எப்படி போயிருக்கு அப்படின்றத இது மூலமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா வாழ்வும் வளமும் சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்குள்ள போனோம். இதுல கீழடி மக்களால் யூஸ் பண்ணப்பட்ட நிறைய கலன்கள்லாம் இருந்துச்சு. ஆனா இதை பாக்குறப்பவே ப்ரௌனும் பிளாக்கும் சேர்ந்து டபுள் கலர்ல இருந்துச்சு. இது எதனால இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சு பாக்குறப்பதான் மண்ணுக்கு அடியில இருக்கக்கூடிய ஹெமடைட் அப்படின்ற தாது பொருள்னாலதான் இந்த கலன்கள் எல்லாமே கலர் மாறி இருக்கு அப்படின்றதும் தெரிய வந்துச்சு. இதுக்கப்புறம் அவங்க எந்த விதமான அடுப்புகள் பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்றதையும் அழகா ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு பொருளை பார்த்துட்டு அவங்க சாம்பிராணி காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களோ நான் நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் அது ஒரு கரண்டின்னு தெரிஞ்சிச்சு. இந்த சீப்பெல்லாம் பாருங்க, இதெல்லாம் யானையோட தந்தத்தினாலே பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டங்களிலேயே மக்கள் இந்த மாதிரி கண்ணாடி வளையல்கள் சங்குகள்னால செய்யப்பட்ட வளையல்கள் எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே காதணிகள்னு போட்டிருந்தாங்க. இது தோடுன்னு சொன்னா என்னாலேயே நம்ப முடியல. அதுக்கப்புறம் தான் கிராமங்கள்ல தண்டட்டி அந்த மாதிரியான தோடுகள்லாம் போடுவாங்க. சோ அந்த மாதிரி கூட இருக்கலாம்ன்றது அப்புறம் தான் தெரிய வந்தது. அடுத்ததா கீழடியில இருந்து எடுக்கப்பட்ட தங்க ஆபரணங்களையும் அழகா ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. அப்பவே பாத்தீங்களா இந்த மாதிரி அழகா பூ மாதிரியான டிசைன்ஸ்ல எல்லாம் கூட அவங்க பண்ணி யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அவங்க யூஸ் பண்ண தாயக்கட்டைகள் டைஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதை நம்ம வெளியில எடுத்து விளையாட முடியல அப்படின்னாலும் நம்ம வெர்ச்சுவலா விளையாடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீனையும் செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த மியூசியம்ல பார்த்த வரைக்கும் இந்த பானை மட்டும்தான் பித்தளை பானையா இருந்தது, மற்ற எல்லாமே மண் பானைகள் தான். இந்த மியூசியம்க்கு வந்ததுக்கே இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்பவே பிரமிப்பா இருந்தது. ஏன்னா தாளிகள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பிரம்மாண்டமான பானைக்குள்ளதான் இறந்தவங்களை இவங்க புதைச்சிருந்திருக்காங்க. அடுத்ததா கீழடியில பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கள், இதெல்லாம் பாக்குறப்ப ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. அப்பவே மக்கள் இந்த மாதிரியான அழகான எழுத்துக்களையும் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இதுல முக்கால்வாசி எழுத்துக்கள் படத்தோட வடிவத்துலதான் இருந்தது. அண்ட் ஒரு சில கல்வெட்டுகள் கூட இருந்தது. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு மனசுக்கு நிறைவா இருந்தது. ஆனா வயிறு தான் நிறையல. சோ அங்க இருந்து டைரக்டா கிளம்பி தெப்பக்குளம் வந்துட்டு அங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அங்க இருந்து டைரக்டா ஒரு ஹோட்டல்லையும் பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டைரக்டா வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு மறுபடியும் கீழடி மியூசியம் போகணும்னு தோணிட்டே இருந்தது. என்ன நாங்க கீழடி மியூசியம் தான் பார்த்தோம், கீழடி எக்ஸ்கவேஷனல் சைட்டை நாங்க பார்க்கவே இல்லை. சோ கண்டிப்பா இன்னொரு தடவை எக்ஸ்கவேஷனல் சைட்டுக்கும் போய் நான் வீடியோ போடணுமா வேணாமா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்கு லைக் கொடுக்க மறக்காதீங்க.